ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். இப்போது உங்களுக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாச்சு, நீங்கள் ஓரளவு அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.1 சிக்ஸ்த்து செம நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக நமக்கு செட்டை நமக்கு கொடுக்கலாமா? நல்லா பாருங்கள். ஏ ஈக்குவல் டு சம்திங், பி ஈக்குவல் டு சம்திங், சி மட்டும்தான் நமக்கு 3,5 டைரெக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா புரியுதா? இப்போ நம்ம தான் ஏ செட் எழுதணும், நம்ம தான் பி செட்டை எழுதணும். அப்போ எப்படி எழுதணுங்கிறத நல்ல கவனமாக பாருங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? செட் ஏ எழுத போகிறோம். நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாகவே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் சொல்லி கொடுக்குறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூ மீன்ஸ் ஹோல் நம்பர், டபிள்யூ மீன்ஸ் ஹோல் நம்பர். செட் தட் எக்ஸ் லெஸ் தேன் டூ. இங்கே ஒரு லைன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா, இங்கே ஒரு லைன் இருந்துச்சுன்னா, இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல அதெல்லாம். லைன் இருந்தால் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டூன்னு மீனிங். அப்போ அந்த டூவையும் நம்ம சேர்க்கணும்னு அர்த்தம், டூவையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு சம்மில் என்ன கொடுக்கல? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கவே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் லெஸ் தேன் டூ, எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னது? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. அப்போ ஜீரோ ஒன் டூ எழுதலாமா? எழுதக்கூடாது, எழுதக்கூடாது. ஏன்? லெஸ் தேன் டூ, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா ஜீரோ ஒன். புரிஞ்சிச்சா? ஓகே. பி, பி என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பரில் என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே எக்ஸ் சென்டரில் என்னமா இருக்கு? எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஒன் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ ஒன்ல இருந்து ஒன், இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு ஒரு லைன் இருக்கா? இல்லை. அப்போ ஒன்னை நம்ம எழுதக்கூடாது, ஒன்று எழுதக்கூடாது. ஒன்னுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் டூ த்ரீ ஃபோர் எழுதலாமா? லெஸ் தேன் ஒரு லைன் இருக்கா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ ஃபோரை நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஒன் எழுதக்கூடாது, டூ த்ரீ ஃபோர். ஏன் ஒன்று எழுதலை? லெஸ் தேன் ஆர் எக்ஸ் லைஸ் பிட்வீன் லெஸ் தேன் ஒன் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோருன்னு இருக்கு. எக்ஸ் வந்து ஒன்னுக்கும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோருக்குள்ளே இருக்குது. அப்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லாததுனால இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டூ, நெக்ஸ்ட் த்ரீ, இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கனால ஃபோர் எழுதியாச்சு. சி நமக்கு என்னமா இருக்கு? 3,5. இது நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுது, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட். சரி, இப்போ நல்ல கவனிங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஏ எழுதிட்டு கிராஸ் பி யூனியன் சி எழுத முடியலன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ராக்கெட், ஏ சிங்கிளாக இருக்குது, எது ப்ராக்கெட்டில் இருக்கு? பி யூனியன் சி. அப்போ எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. பி யூனியன் சி, பி என்னது? டூ த்ரீ ஃபோர் யூனியன் சி, சி என்னது? 3,5. பி யூனியன், இன்டர்செக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், யூனியன் சியை எழுதியாச்சு. யூனியன் அப்படின்னா என்னம்மா மீனிங்? யூனியன் அப்படின்னா என்னது? பிஐ சியில் இருக்க எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். பட் ரிப்பீட்டட் எலிமெண்ட்டை திரும்ப எழுதக்கூடாது. ஒரு தடவை தான் ஒரு நம்பர் என்ன செய்யணும். சப்போஸ் இங்கேயும் த்ரீ இருக்குது, இங்கேயும் த்ரீ இருக்குன்னா டூ டைம்ஸ் த்ரீயை நம்ம என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. ஒரு தடவை தான் என்ன செய்யணும்? த்ரீ எழுதணும். இப்போ பாருங்கள், யூனியன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். யூனியன், யூனியன், யூனியன்னா, யூனியன்னா நல்லா சேர்ந்துருப்பாங்க அப்படி தானே? யூனியன்னா நல்லா சேர்ந்துருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் யூனியன். பி யூனியன் சி. அப்போ பியில் என்னெல்லாம் இருக்குது? டூ த்ரீ த்ரீ ஃபோர். பியில் இருக்க எல்லாத்தையும் எழுதியாச்சு. அப்புறம் சியில் இருக்க எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எழுதணும். த்ரீ எழுதணும். த்ரீ ஆல்ரெடி இருக்குது, எழுதக்கூடாது. ஃபைவ் காமா ஃபைவ். புரிஞ்சிச்சா? அப்போ பி யூனியன் சி எழுதிட்டோம். இனிமேல் என்ன செய்யணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ கிராஸ் B union C. A என்னது? 0,1 cross 2,
த்ரீ ஃபோர் ஃபைவ். இதான் என்னது? பி யூனியன் சி. பி பி யூனியன் சி இப்ப கண்டுபிடிச்சதை அப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ ஜீரோ கமா ஒன். அப்புறம் நம்ம எழுதலாம், எப்படி எழுதலாம்? ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர், ஜீரோ கமா ஃபைவ். ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர், ஜீரோ கமா ஃபைவ். அப்புறம் ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபோர், ஒன் கமா ஃபைவ். புரிஞ்சிச்சாமா? தெளிவா புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ், ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி செகண்ட் கண்டுபிடிச்சு யூனியன். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பினா என்னது? ஏ என்னது ஜீரோ கமா ஒன், கிராஸ் பி என்னது டூ த்ரீ ஃபோர். எப்படி பண்ணணும்? ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர். அப்புறம் ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபோர். ஓகேயா? ஜீரோ கம் ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? ஏ கிராஸ் சி நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் இருக்கலாமா, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, அதுல ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் என்னது? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சி ஜீரோ கமா ஒன், கிராஸ் சி என்னது த்ரீ கமா ஃபைவ். எப்படி வரும்? ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபைவ், ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபைவ், ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ், ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ். சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம முடிச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு என்ன? ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. புரிஞ்சிச்சா? ஏ கிராஸ் பி என்னது இருக்கு நமக்கு? ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர், ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபோர். ஓகேயா? இதுதான் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி யூனியன் யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ஏ திஸ் யூனியன் ஏ கிராஸ் சி என்னது? ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபைவ், ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ். ஓகேயா? இப்போ ஏ கிராஸ் பி எழுதிட்டோமா, யூனியன் ஏ கிராஸ் சியை எழுதிட்டோம். ரெண்டையும் யூனியன் 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 என்ன செய்யணும்? எல்லா டேர்மையும் எழுதணும். ரிப்பீட்டட் டேர்ம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ ஜீரோ கமா டூ எல்லாம் எழுதுங்க. ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர், ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபோர். சரி, அப்புறம் அடுத்தது இதுல எல்லாம் எழுதணும். ஜீரோ கமா த்ரீ ஆல்ரெடி எழுதியாச்சு. ஜீரோ கமா ஃபைவ் எழுதணுமா? எழுதல. ஜீரோ கமா ஃபைவ், ஒன் கமா த்ரீ ஆல்ரெடி எழுதியாச்சு. ஒன் கமா ஃபைவ் எழுதணுமா? எழுதல. ஒன் கமா ஃபைவ். புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதாமா? சரி, கஷ்டம்னு நினைக்காதீங்க. ஏய், இது எல்லா டேர்மையும் எழுதிக்கோங்க. அதான் ஈஸி, எல்லா டேர்மையும் எழுதிக்கோங்க. இதனுடைய டேர்ம் எழுதணும். இது ஆல்ரெடி எழுதியிருந்தா என்ன செய்ய வேண்டாம்? திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம். இப்போ என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா டூ இருக்கு. ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா த்ரீ இருக்கு. ஜீரோ கமா ஃபோர், ஜீரோ கமா ஃபோர் இருக்கு. ஜீரோ கமா ஃபைவ், ஜீரோ கமா ஃபைவ் இருக்கு. ஒன் கமா டூ, ஒன் கமா டூ இருக்கு. ஒன் கமா த்ரீ, ஒன் கமா த்ரீ இருக்கு. ஒன் கமா ஃபோர், ஒன் கமா ஃபோர் இருக்கு. ஒன் கமா ஃபைவ், ஒன் கமா ஃபைவ் இருக்கு. அப்போ நமக்கு சம் எப்படி? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேயா? நமக்கு இந்த ஒன்னும் இந்த டூவும் நமக்கு ஈக்குவல் ஆயிட்டு, இந்த ஒன்னும் இந்த டூவும் ஈக்குவல் ஆயிட்டு. இப்போ சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு சமயம் சொல்லித்தரணும்.
நான் ஆசைப்பட்றேன். அதனால் ஒவ்வொரு சப்டிவிஷனாக நான் உங்களுக்கு நடத்துகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த சப்டிவிஷனை நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.